உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். தேவ திட்டம் உங்க மேல இருக்கும் போது சிலர் உங்களுக்கு எதிராய் பொறாமைப்படுவார். சிலர் உங்களை எப்படியாவது சிறுமப்படுத்திடலாம் நினைப்பாங்க. அதை எப்படி செய்வாங்க? பொறாமையோடு உங்களை பார்க்கிற அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் தாழ்த்தி போடுவார். அந்த வசனம் சொல்லுது. தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. விடுதலையை கட்டாயம் பெறுவீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவரின் நிழலில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என் பிரியமான தேவ ஜனமே, காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறபடி நாம் தேவனுடைய வார்த்தைகளை காது உள்ளவர்களாக கேட்டு அந்த வசனத்தை கை கொண்டு நாம் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிரடையான காரியங்களையும் எல்லா நெருக்கங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சிறுமைகளையும் மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கேட்கிற சத்தியத்தின் வாசனத்தை நாம் நிதானித்து அவருடைய வார்த்தையிலே அவருடைய வழியிலே நடப்போம். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 18:27 வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் என்று சொல்லுகிற அடிப்படையிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்பதை குறித்து பார்க்கலாம். நேற்று நான் இதை சொல்லும் போது தாவீது எப்படி கோலியாத்தை முறியடித்த பின் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனே அனுப்பியிருந்தார், தேவனே அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், இப்படியெல்லாம் நாம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீதுக்கு சவுல் தாவீதை சிறுமைப்படுத்தின எத்தனையோ சம்பவங்கள் அந்த பகுதியிலே வருகிறது. நீங்க ஒன்னு சாமுவேல்ல தாவீது நாட்கள் அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சவுல் உயிரோடு இருந்த வரைக்கும் தாவீதுக்கு ஒரு சத்ருவை போல தான் இருந்ததாக வேதத்தில் பார்க்கணும். ஆமென். இப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம்தான் யாரு? தாவீது. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்துக்கு சமயம் வரும் வரை, அதாவது காலம் வரும் வரை, தேவன் நியமித்திருந்த ஒரு காலம் வரும் வரைக்கும் என்னாச்சு? அங்கே நெருக்கம், சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த நிலைமை, சிறுமைப்படுத்தப்பட்டிருந்த நிலைமை. என் பிரியமானவர்களே, தேவன் ஒரு காலத்தை வைத்திருப்பார். நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சிறுமையை, நிந்தையை உங்களை விட்டு விலக்கும்படி தேவன் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது. விடுதலையை கட்டாயம் பெறுவீர்கள். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு விடுதலை தரலையேன்னு சொல்லி நொறுங்கி போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுது, மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். அல்லேலூயா. அதாவது மற்றவர்கள் தேவனால் உயர்த்தப்படும் போது அதை குறித்து பொறாமை கொண்டு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டதற்கான காரணத்துல ஒன்று அவர் மேல பொறாமப்பட்டாங்கன்னு எழுதியிருக்கு. ஆமென். பல காரணங்கள் இருக்குது. ஒன்னு, அவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் யூதர்கள் வைத்தார்கள். அவர் தேவனிடத்தில் வந்திருந்தார்னா ஏன் இப்படிலாம் செய்யறாருன்னு சொல்லி சில கேள்வியில கேட்டாங்க. இன்னொன்னு, அநேகர் இயேசுவை பின்பற்றி போனதுனால, அநேகர் இயேசுவின் பின்னே நடந்துகிட்டே இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம், இயேசு மேல ஒரு பொறாமை.
அவர்கள் பொறாமையினால்தான் அவர் கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுயா. இன்றைக்கும் தேவ பிள்ளையே தேவ திட்டம் மேல இருக்கும் போது, தேவ திட்டம் என் சகோதரனே என் சகோதரியே பெரியோரே கேளுங்கள், தேவ திட்டம் உங்க மேல இருக்கும் போது சிலர் உங்களுக்கு எதிராய் பொறாமைப்படுவார்கள், சிலர் உங்களை எப்படியாவது சிறுமப்படுத்திடலாம் நினைப்பாங்க. அதை எப்படி செய்வாங்க? அவர்கள் தங்களை மேட்டிமையாய் எண்ணுவார்கள். அதுதான் சொல்லுது, மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தங்களை மேலானவர்களாக மேட்டிமையானவர்களாக எண்ணி என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செஞ்சிருவாங்க? சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை நீங்க கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துடைய தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களுக்கு இந்த எல்லா நெருக்கத்தையும் மாற்றி உங்களை அழகா நீதியின்படி கிருபையின்படி வச்சிருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்க. அப்படி அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நெருங்கிய யாரோ ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறித்து ஏதாவது குறை சொல்கிறாங்கன்னு வைங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு, இது வீண் செலவு, இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனப்படாது, இது தேவையில்லை, இதெல்லாம் ஃபெயிலியரு, இதெல்லாம் எதுக்கு? நம்மை சிறுமைப்படுத்தும்படி சில விஷயங்கள் அவங்க சொல்லலாம், நம்மை சிறுமைப்படுத்தும்படி. ஆனால் வெளியே போய் அவங்கள பற்றி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் எவ்வளோ நல்லா இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை தூண்டி விட்டு நமக்கு எதிராக திருப்பி விடுகிற வேலையை செய்வார்கள். அதான் சிறுமைப்படுத்துதல். நம்மை சிறுமைப்படுத்த அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில. அப்படி நீங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். அல்லேலூயா. மேட்டிமையான கண், அந்த மேட்டிமையான கண் என்ன செய்யும் தெரியுமா? பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த பொறாமையோடு உங்களை எதிர்நோக்குகிறேன், பொறாமையோடு உங்களை பார்க்கிறேன், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் தாழ்த்தி போடுவார்னு அந்த வசனம் சொல்லுது. மேட்டிமை சிந்தனை. சிலரு நம்ம இவ்வளவு செய்யறோம், நமக்கு ஒண்ணும் கிடைக்கல, இவ இப்ப வந்து இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டாலே பொறாமைப்படலாம். சபையிலே ஒருவர் உங்களுக்கு எதிராக பொறாமை கொள்ளலாம், உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக ஒருவர் பொறாமை கொள்ளலாம். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கு எதிராக மேட்டிமை சிந்தை. என்ன விடவா அவங்க பெருசு, நான் எப்படிப்பட்டால் தெரியுமா? சிலர் ஆவிக்குரிய பொறாமைகளை படுகிறவர்களும் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, பொறாமை உள்ளவர்களுக்கு அல்லது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது, மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். அவர் தாழ்த்திடுவாருங்க, மேட்டிமையான அந்த கண்களை தாழ்த்தி போடுவார். நீ பயப்படாத, ஐயோ நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், இவங்க வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ஒண்ணு வித்தியாசமாயிருதே. வன்கண்கள், இந்த வன்கண்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுதலையை தர நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். அவர்கள் மேல நீங்க கோபப்படாதீங்க, அவர்கள் அறியாம செய்யறாங்க. கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை நீங்க இன்னும் பெருகிட்டு எனக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேளுங்க. ஆமென். பயப்படாதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போமா. மகிமையின் தகப்பனே, மாறாதவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கேட்ட இந்த சத்திய வசனங்களின்படி ஆண்டவரே மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். எங்களுக்கு எதிராய் மேட்டிமை சிந்தையோடு வைக்கப்பட்ட, எங்களுக்கு எதிராய் வன்கண்களை வைத்திருக்கிற, எங்களுக்கு எதிராய் பொறாமையின் எண்ணங்களை வைத்திருக்கிற அப்படிப்பட்ட கண்களை தாழ்த்துவீர் என்கிற இந்த வார்த்தையின்படியே ஒரு காலம் வச்சிருக்கிறீங்க, இதோ இப்பவே வந்திருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலையையும் சமாதானத்தையும் கொடுங்க, மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.